இது குணசேகரன் அப்படிங்கிற கேட்டிருக்காருங்க. பிரவாகத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு ஐயா பரிந்துரைக்கும் உணவு நெறிமுறைகள் ஏதும் உண்டா, தயவு கூர்ந்து தெரிவிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, நம்ம வந்து உணவுங்கிறதே வந்து நம்முடைய ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய உடலுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி. அதுக்காக வந்து ஒருத்தருக்கு உள்ள உணவு எல்லாருக்கும் ஒத்துவரும்னு சொல்ல முடியாது. டைஜஷன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். டைஜஷனுக்கு தகுந்த மாதிரி நல்ல உணவா சாப்பிட வேண்டியதுதான். வேற இதுல ஒன்றும் நெறிமுறைகள்னு சொல்லி ஒன்றும் கிடையாது. இப்ப அதான் இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, இப்ப நாளைக்கு மேல வந்திருந்தாரு. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, வெஜிடேரியனா ரொம்ப காரணமா இருக்கிறேன், ஆனா வெஜிடேரியன் காணாது, நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா ஹெல்த் நல்லா இருக்கும்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் கிடையாது. அது வெஜிடேரியன்லேயே எல்லா இதுலையுமே கிடைக்கும். சொல்லப்போனா வந்து கொஞ்சம் நம்ம ஒரு நாகரிகமான இதுல டெவலப்மெண்ட்னு சொல்லி சொன்னா நம்ம வெஜிடேரியனுக்கு மாறினா நல்லதுதான். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு போராடிட்டு நம்ம மாறிடக்கூடாது. இயற்கையாகவே அவரை வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுல நம்ம அதை வெஜிடேரியனா போறது நல்லது. இது புரோகத்தையும் அதையும் இணைச்சு கிடக்க வேண்டாம். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் பார்த்தோம். இன்னும் வந்து நம்ம வந்து இப்படிதான் இருக்கல, டைஜஷன் ஆகணும் பார்த்துக்கிடுங்க. டைஜஷன் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி ஒரு நல்ல உணவா சாப்பிட்டுக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடமையை நோக்கி. சரி, இப்படி கடமைக்காக டெய்லி டெய்லி ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கோம், ஆனா அப்படி ஒரு கண்டினியூஸா ஒரு ஆறு மாசம் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கும் தெரியுது திங்க் அண்ட் தாட் எல்லாம் என்ன அதெல்லாம் தெரியுது. அப்படி போயிட்டு இருக்க ஒரு சமயத்துல வந்து நம்மளுக்கு திடீர்னு அதோட ஒரு ஐஎஸ் தாட் வரப்போ பழசு வந்து ரொம்ப சின்ன விஷயமா போயிடுது. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த விஷயத்துக்கும் இப்ப தோன்ற விஷயத்தையும் நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதை செஞ்சிருக்கலாமே இதை செஞ்சிருக்கலாமேன்னு திங்குக்கும் தாட்டுக்கும் எல்லாத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சா கூட அந்த விஷயத்தோட லெவல் வேறுபடுறப்போ அதை நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வருஷம் ப்ராசஸ்ல எல்லாமே வந்து ஒரு மொத்தமா யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ அந்த யோசனையும் வந்துகிட்டேதான் இருக்கு. இப்ப அதோடைய வெளிப்பாட நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ நம்ம வந்து செயல்களை பொறுத்த அளவுல கொஞ்சம் நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்ட தான் செய்யணும். செயல்கள் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்மளோட அணுகுமுறை வந்து நம்முடைய டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை மாற்ற வேண்டியிருக்கும். சூழ்நிலைக்காக நாம கொஞ்சம் மாறிக்க வேண்டியிருக்கும். அப்ப சூழ்நிலைங்கிறது எப்பவுமே மாறுதலுக்கு உட்பட்டதும் அதை நீங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்ட தான் செய்யணும். ஆனா அகத்தை பொறுத்துல அப்டேட் பண்றதுக்குன்னு எங்க ஒண்ணுமே கிடையாது. அகத்தை பொறுத்துல அங்கே உள்ள விட்டுறேன், அங்க வந்து நம்ம பண்றதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. அதனால நான் அப்டேட் பண்றதுங்கிற ஸ்கோப்பே வந்து அகத்தை பொறுத்துல கிடையாது. அதை வந்து ஃப்ரீயா விட வேண்டியது. அங்க வந்து எல்லாமே ஓகே தான். அந்த தாட் அண்ட் திங்கிங் கூட நீங்க புறத்துக்காக வச்சுக்கிட்டு தான். அகத்துக்கு தாட் அண்ட் திங்கிங்னு ரெண்டு கிளாசிபிகேஷனே கிடையாது. அகத்தை பொறுத்து எல்லாம் தாட் மட்டும்தான், தாட் அண்ட் திங்கிங்கே கிடையாது. புறத்துக்கு தான் வந்து தாட் அண்ட் திங்கிங்கிற மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுறாங்கன்னா திங்கிங்கை செயல்படலாம். தாட் வந்து என்னெல்லாமே சொல்லும், சொன்னாலும் நீங்க திங்கிங்கை எடுத்து நீங்க செயல்படுற மாதிரி வச்சுக்கலாம். அகத்த பொருள் எல்லாமே தாட்டு தான் சொல்லி நீங்க ஃப்ரீயா விட்டுற வேண்டியது. அங்க வந்து இந்த தாட் அண்ட் திங்கிங்னு சொல்லி வந்தாலுமே வந்து அங்கே பிரச்சனைகளும் வந்துடும். முழுக்க தாட்டாவே இருந்துட்டு போனாங்கன்னா தோணுனதும் மறைஞ்சு போயிடும். அதனால அகத்த பொருள் எல்லாமே தாட்டாவே வச்சுக்கிட்டு விட்டுற வேண்டியது. புறத்தை பொறுத்த அளவில் நீங்கள் எப்படி எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கிடணும். சூழ்நிலை தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்ட தான் செய்யணும். நிச்சயமாக வந்து இப்போ நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் கூட பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த இதை இப்படி இதோட என்ன நீங்கள் பண்ணியிருந்தா இதோட பெட்டராக இருக்குமோனு கூட நினைக்கலாம். பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னால் நீங்கள் அதுக்காக உடனே நீங்கள் ஷிஃப்ட் பண்ண முடியாது. உதாரணமாக நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க. அந்த தொழில் வந்து ஒரு சுமாராக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஓரளவு கட்டுப்படியாகிற மாதிரி இருக்குது. இப்போ அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் இதோட நல்லா இருக்குமே நினச்சி ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லி சொன்னால் அது உடனே ஷிஃப்ட் ஆக முடியாது. அப்போ அதுக்கு ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மாற்ற வேண்டியது அவசியம் இருக்குது. பட் இருந்தாலும் உடனே அது நீங்கள் மாற்ற முடியாது. கொஞ்சம் பார்த்து தான் பொறுமையாக தான் செய்யணும். பட் இருந்தாலும் புறத்தை பொறுத்த அளவில் கொஞ்சம் மறுபரிசீலனம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கோப் இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிடணும். பட் இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே பார்த்ததையும் நம்ம விட்டுறவும் முடியாது. அதையும் நீங்கள் பண்ணதான் செய்யணும். அப்போ கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி, ஏன்னா அது வந்து செயல்களை பொறுத்த அளவில் நீங்களும் முடிவு பண்ணலாம். அதோட சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட ஆலோசனை கூட கேட்கலாம். பல வகையில் நம்ம திங்க் பண்ணி தான் முடிவு போகணும்.